ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மினிட்லேயே தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்படி தான் உங்களுக்கு முழுசாக புரியும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, மற்றும் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மாவு எடுத்து வச்சுருக்கோம். உங்களுக்கு தேவையான அளவு மாவு இந்த மாதிரி எடுத்து ஊற்றணும்னா கரெக்டான பதத்தில் இருக்கணும். இப்போ நம்ம மினிட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூனை வச்சு எடுத்து ஊற்றி வச்சுக்கிடுவோம். இந்த மாதிரி ஆர்டர் வைஸை எடுத்து ஊற்றி வச்சுக்கிடுவோம். எண்ணெய் லேசாக பரப்பி விட்டுட்டு நம்ம ஊற்றிக்கிடுவோம். அப்படி தான் நல்லா வெந்து அடியிலேருந்து நல்லா வெந்து வரும். இப்போ நம்ம அடுப்புக்குள்ளே வச்சுக்கிடுவோம். அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும், ஒரு பிரச்சனையுமே இல்லை. கொதிக்கிற தண்ணியில் வச்சுக்கோங்க, மிதமான கொதிக்கிற தண்ணியில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடிடுவோம். கொஞ்சம் நேரம் கழிச்சு பாருங்கள் எப்படி பப்பு பப்புன்னு வந்திருக்குன்னு. இப்போ நம்ம ஒரு ஸ்பூனை வச்சு எடுத்து பார்த்துருவோம், செக் பண்ணி பார்த்துருவோம். பாருங்க இந்த மாதிரி அழகாக வந்தாதாங்க, பாருங்க இந்த மாதிரி அழகாக ஷேப்புக்கு வந்தாதான் கரெக்டான பதத்தில் இருக்கணும் அர்த்தம். இப்போ இட்லி ரெடி ஆயிடுச்சு. இட்லிக்கும் கறிவு குழம்புக்கும் நாங்கள் வச்சுருக்கோம். பாருங்க கறி குழம்பு என்ன நாங்கள் பார்க்கல அப்படின்னா எங்கள் சேனலில் இருக்கோம், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எங்கள் சேனலை லைக் பண்ணிக்கோங்க, டவுட் இந்த கீழே கமெண்ட் பண்ணிக்கோங்க, எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.